வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது மகாபாரத மாவீரன் கர்ணன் கதையில் ஒரு 10வது கதையாக ஒரு சிறப்பான அம்சத்தை தான் அலச இருக்கின்றோம். அதாவது மகாபாரத மாவீரன் கர்ணன் நல்லவனா இல்லை கெட்டவனா என்ற கேள்வி பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இது தற்போது ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் மற்றும் கூகுளிலும் மகாபாரத மாவீரன் கர்ணனுக்கு ஒரு குரூப்பாகவும் மாவீரன் அர்ஜுனனுக்கு ஒரு குரூப்பாகவும் பிரிந்து இருவர்களும் தங்களது ஹீரோக்களே நல்லவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது கர்ணன் தான் மிகவும் நல்லவன் மகாபாரதத்தில் என்றும், இல்லை இல்லை அர்ஜுனன் தான் மகாபாரதத்தில் மிகவும் நல்லவன் என்றும் ஒரு சிலரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் யார் நல்லவர் என்பதை இந்த வீடியோ சொல்லும் என்று நினைக்கின்றேன். வாருங்கள் வீடியோவிற்குள் செல்லலாம். மாவீரன் கர்ணனை பற்றி கருத்து கூறும் தகுதி எனக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை. மகாபாரதம் படித்த அனைவருக்கும் தெரியும் கிருஷ்ணர் கடவுளின் அம்சம் என்று. அந்த கிருஷ்ண கடவுளே மகாபாரதத்தில் ஒருவருக்கு தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் என்றால் அது மாவீரன் கர்ணனுக்கு மட்டும்தான். இந்த ஒரு காரணமே போதும் மாவீரன் கர்ணன் மிகவும் நல்லவன் என்பதற்கு. இன்னும் மகாபாரதத்தில் சில கேள்விகள் இருக்கின்றன. போர் சாகச அரங்கத்தில் கர்ணனை அவமானப்படுத்தும் போது துரியோதனனை தவிர வேறு யாரும் கர்ணனுக்கு பரிந்து பேசவில்லையே, காரணம் என்ன? ஒருவனின் பிறப்பை பற்றி பொதுவில் எள்ளி நகையாடும் போது தர்மன் ஏன் கர்ணனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை? நல்லவர் என்று சொல்லும் அர்ஜுனன் கூட இதை கேட்டு ரசித்துக் கொண்டுதானே இருந்தார். இவர்கள் எல்லாம் நல்லவர்கள், கர்ணன் கெட்டவனா? ஒருவன் அவன் அறியாத பிறப்பை வைத்து அவனை ஏளனம் செய்வது மானபங்கத்தை விட கொடியது இல்லையா? அடுத்து, தான் பச்சிளம் குழந்தையாக இருந்த போதே தூக்கி எறிந்த தன் தாயை கூட மன்னித்து மறந்து அவர் கேட்ட இரண்டு வரங்களையும் கொடுத்து அந்த வரங்களுக்காக தனது தம்பிகளை கொல்லும் சூழ்நிலை வந்தும் ஆனால் கொல்லாமல் விட்டது கெட்ட மனிதன் செய்யும் செயல் இல்லையே. இந்த செயலுக்காகவே மாவீரன் கர்ணனை மகாபாரதத்தின் மிகவும் நல்லவன் என்று கண்டிப்பாக சொல்லலாம். இந்திரன் கவச குண்டலத்தை பெறுவதற்குத்தான் வந்திருக்கிறான் என்று சூரிய தேவன் எச்சரித்தும் கவச குண்டலங்களை இந்திரனுக்கு தானமாக கொடுத்தவன் கெட்டவனாக இருப்பானா இல்லை நல்லவனாக இருப்பானா? இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம், இந்திரனும் ஒரு கடவுள். கடவுளுக்கே தானம் கொடுக்கும் பெருமை பெற்ற மாவீரன் கர்ணன் கண்டிப்பாக நல்லவனாகத்தான் இருக்க வேண்டும். சூதாட்டத்தில் மனைவியையும் நாட்டையும் வைத்து விளையாடியது எவ்வளவு பெரிய தவறு! அந்த தவறுகளை செய்த பாண்டவர்களை விட நட்புக்காக நண்பனுக்காக துரியோதனன் பக்கம் நின்று நிராயுத பாணியாக இருக்கும் போது அம்பெய்து அர்ஜுனனால் கொல்லப்பட்ட மாவீரன் கர்ணன் மகாபாரதத்தின் மாபெரும் நல்லவன் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நமது பாரத தேசம் இருக்கும் வரை மகாபாரதம் படித்தவர்கள் மாவீரன் கர்ணனை ஒரு நல்லவனாகத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் மகாபாரதம் படிப்பவர்களும் மாவீரன் கர்ணனை ஒரு நல்லவனாக மகாபாரதத்தின் நாயகனாகத்தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் மகாபாரதம் படித்திருந்தால் உங்களுக்கு கர்ணன் பாத்திரம் பிடிக்குமா, கர்ணன் நல்லவரா என்பதை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள், நானும் தெரிந்து கொள்கிறேன். உங்களுக்கு இந்த கர்ணன் வீடியோ பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கர்ணன் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்புக்குரிய விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ், கூடல் டிவி. நன்றி, நல்வணக்கம்.